உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். குழந்தை வந்து இந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கும். அதுலயே பல விதமான ஆட்டிசம்ங்கிறாங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஏன் இப்போ இதெல்லாம் அதிகமாகுது? எந்தெந்த வீடுகள் எல்லாம் வடகிழக்கு வந்து க்ளோஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு படிக்கட்டோ இல்லை டாய்லெட்டோ ஏதோ ஒரு பாதிப்பு வடகிழக்கு பகுதியில் இருக்குதோ அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பில் இருக்கும். சில பேர் சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்க அங்கே தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அதுக்கு என்ன தீர்வு? மாத்திரை தான் ஒரே தீர்வு. மாத்திரை தான் தீர்வு. சொந்த வீடு நீங்கள் சென்டிமெண்ட்டாக உயிரான்னு பார்த்தா நான் சென்டிமெண்ட்டை விட உயிர் தான் முக்கியம் பார்ப்போம். எந்தெந்த வீடுகள் எல்லாம் கிழக்கு பகுதி ஜன்னலே இல்லாமல் சன்லைட்டே வராமல் அதுக்கு எதை தடைபட்டு இருக்குதோ அந்த வீடுகள் எல்லாம் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் பருமன் ஆகிட்டே இருக்கும். படிக்கட்டுகள் வந்து சில பேருக்கு வந்து கிளாக்வைஸ் இருக்கும், ஏறி போற மாதிரி. சில பேருக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கும். இதற்கும் வாஸ்து தோஷத்துக்கும் சம்பந்தம் உண்டா? தெற்கு பகுதியில் அமைக்கக்கூடிய படிக்கட்டெல்லாம் கிளாக்வைஸா இருக்கணும், மேற்கு பக்கம் அமைக்கக்கூடிய படிக்கட்டெல்லாம் வந்து ஆன்டி கிளாக்வைஸா தான் இருக்கணும். அப்படி இருந்தா வாஸ்துப்படி நம்ம என்னெல்லாம் செடிகள் வீட்டில் வச்சுக்கலாம்? துளசி, கற்பூரவள்ளி, சோற்றுக்கற்றாழை, வெற்றிலக்குடி, இது எல்லாமே மருத்துவம் குணமிக்க ஒரு செடிகள். இதெல்லாம் கம்பல்சரி ஒரு வீட்டில் இருந்தா ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து இப்ப சொல்றாங்க இந்த தொட்டாசி நீங்க செடி வச்சாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி, வீட்டுக்கு வந்து செல்வ வளத்தை கொண்டு வரும், ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த செடி வச்சா நீங்க பணம் வரும், நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யவும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா அவர்கள். சார் வணக்கம். வெற்றிவேல், வீரவேல். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டிசம் கிட்ஸ பார்க்க முடியுது. நல்லா செல்வ செழிப்பா இருப்பாங்க, எல்லாம் ரிச்சா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கும். அதுலயே பல விதமான ஆட்டிசம்ங்கிறாங்க, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஏன் இப்போ இதெல்லாம் அதிகமாகுது? இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் நிறைய ஆயிடுச்சு. இப்போ அபார்ட்மெண்ட் தான் இண்டிவிஜுவல் பில்டிங்ங்கிறது கம்மி ஆயிடுச்சு. எல்லாரும் இண்டிவிஜுவல் பில்டிங் இடிச்சு தள்ளிட்டு அபார்ட்மெண்ட் கட்டி தான் அபார்ட்மெண்ட் கட்டி வாழ்றாங்க. எந்தெந்த வீடுகள் எல்லாம் வடகிழக்கு வந்து க்ளோஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு படிக்கட்டோ இல்லை டாய்லெட்டோ ஏதோ ஒரு பாதிப்பு வடகிழக்கு பகுதியில் இருக்குதோ அந்த குடும்ப அந்த வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட பாதிப்பில் இருக்கும். அதாவது அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 சொல்லுவாங்க. அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஆமாம், இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் ஒரு வகையான ஒரு ஆட்டிசம் தான். அந்த வீடுகளில் பிறக்கக்கூடிய கரு உண்டாகி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ பெரும்பாலான வீடுகளில் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் தான் அதிகமாக இருக்கு. வடகிழக்கு கண்டிப்பாக சன்லைட் வராமல் வென்டிலேஷன் வராத ஒரு வீடு வடகிழக்கு பகுதி மூடி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஆட்டிசம் கரு உருவாகும், குழந்தைகள் உருவாவாங்க. இப்போ அபார்ட்மெண்ட் சிஸ்டம்னு இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலேருந்து வெயில் வரும். சில பேருக்கு அந்த வெயிலே வராது, நார்த் சவுத் டைரக்ஷன் இருக்கும் பொழுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரி தீர்வு செய்யல? அதனால அபார்ட்மெண்ட் வீடுகளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கக்கூடிய வீடு, அதாவது நார்த்து வந்து ஜன்னல் திறந்தாலும் வானம் தெரியணும், ஈஸ்ட் ஜன்னல் திறந்தாலும் வானம் தெரியணும், அந்த மாதிரி கார்னர் வீடு எதுவும் அந்த வீட்டு குடிபெய்கிங்னு சொல்லிடுவோம். இப்போ ஒரு ரெண்டு ஃப்ளோர், ரெண்டு வீடு இருக்கும். ஒரு ஃப்ளோருக்கு ரெண்டு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குன்னா ஒன்று சவுத் ஃபேசிங், ஒரு நார்த் ஃபேசிங் இருக்கும். இல்லை நார்த் ஃபேசிங் வீடு சவுத் ஃபேசிங் வீடு தான் வாஸ்துப்படி இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நார்த்து சைடும் ஈஸ்ட் சைடும் ஓப்பன் ப்ளேஸஸ் தான் இருக்கும். இதே நார்த் ஃபேசிங் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நார்த் சக்கம் நார்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த வீடு தான் இருக்கும், அதாவது வென்டிலேஷன் இருக்காது. அப்போ அபார்ட்மெண்ட் அப்படிங்கும்போது அதுக்கு தனியான என்னென்ன முக்கியமாக பார்க்கணுமோ அதுதான் பார்க்கணும். அவங்களுடைய அந்த வாஸ்து பர்சன்டேஜ் பார்த்தா 50% தான். இண்டிவிஜுவல் பில்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் 65-70 வரும். ஓகே, இதுக்கு வந்து அதற்கான எந்த திசையோ நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்கிறது தான் சிறப்பு. கண்டிப்பா. சில பேர் சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, அவங்க அங்கதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அதுக்கு என்ன தீர்வு? மாத்திரை தான் ஒரே தீர்வு. மாத்திரை தான் தீர்வு. கண்டிப்பா. அதாவது எனக்கு வந்து வீடு வந்து நம்ம சொந்த வீடு நீங்க சென்டிமெண்டா உயிரான்னு பார்த்தா நான் சென்டிமெண்டை விட உயிர் தான் முக்கியம் பார்ப்பேன். கண்டிப்பா வாழணும்ல, நிம்மதியா வாழணும்ல. ஆமா, இப்ப நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போறாங்க. ஏன்னா ஒன்னு ஃபுட் ஆக்டிவிட்டி,
எல்லாம் ஜங்க் ஃபுட்டு நிறைய அந்த மாதிரி சாப்பிட்டு, சில பேர் நிறைய எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு பருமன் வந்து குறைய மாட்டேங்குது, அந்த மாதிரி விஷயங்கள். இதற்கும் நம்ம வாழற வீடு வாஸ்துக்கும் இது வந்து கேட்கும் போதே வந்து சில பேருக்கு இது ஒரு விளையாட்டான கேலியான விஷயமா கூட தோணலாம். ஆனா இந்த ஒரு சந்தேகம் நீங்க நேர்களுக்கா இப்ப வந்து இந்த உடல் பருமன் ஆகிறது, ஒவ்வொரு அங்கமும் பருமன் ஆகிறதுன்னு பாத்திருப்பீங்க, தைராய்டு அஃபெக்ட் இருக்கிறவங்க எல்லாம் பாத்திருப்பீங்களா? இந்த தைராய்டு எதனால ஏற்படுதுன்னா, தைராய்டு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸுடைய சரியான சுரக்காத நிலையும் இல்ல கம்மியா அதோடைய இன்பேலன்ஸ் ஆகுறதுனாலதான் அந்த தைராய்டு பிரச்சனை வருது. இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ்க்கு முக்கியமா என்ன தேவைப்படுது அப்படின்னா விட்டமின் டி தேவைப்படுது. விட்டமின் டி எங்க அதிகமா இருக்குதுன்னா சூரியன் தான் இருக்கு, சன்லைட்ல தான் விட்டமின் டி இருக்கு நமக்கெல்லாம். நாம் அதுவும் வந்து நல்லா இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர் எல்லாமே புண்ணியம் செஞ்சவங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சன்லைட் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய ஊர்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்தெந்த வீடுகள் எல்லாம் கிழக்கு பகுதி ஜன்னலே இல்லாம சன்லைட்டே வராம அதுக்கு ஏதோ தடைபட்டு இருக்குதோ அந்த வீடுகள் எல்லாம் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் பருமன் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த சன்லைட் வரக்கூடிய வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே இருக்காது. அதனாலதான் சன்லைட் இவ்வளவு முக்கியம் சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வாஸ்து வந்து ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயத்துல போட்டு என்னென்னமோ சொல்றாங்க. பட் நீங்க எந்த இடத்துலயும் சயின்டிபிக் எவிடன்ஸ் ஒண்ணு வேணும், இது எப்படி வேலை செய்யுது, ஏன் வேலை செய்யுது அப்படின்னு பாக்கணும். இப்ப இந்த படிக்கட்டுகள்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப தனி வீடோ இல்லாட்டி அபார்ட்மெண்ட் லைஃப் ஏதோ ஒண்ணு, அந்த படிக்கட்டுகள் வந்து சில பேருக்கு வந்து கிளாக்வைஸ் இருக்கும், ஏறி போற மாதிரி, சில பேருக்கு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கும். இதற்கும் வாஸ்து தோஷத்துக்கும் சம்பந்தம் உண்டா? கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்கட்டு கிளாக் வைஸா தான் திரும்பணும், கிளாக் வைஸா தான் நீங்க சுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா யார் எடுத்தாலும் கிளாக் வைஸா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பூமியே வந்து ஆன்டி கிளாக் வைஸா தான் சுத்துது, யாருக்காவது ஏதாவது தெரியுமா? பூமியே மேற்குல இருந்து கிழக்கா தான் சுத்திட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து சரியான ஒரு தீர்வு இல்லை. பொத்தாம் பொதுவா அப்படி பார்க்க கூடாது. நீங்க ஒரு தெற்கு மத்தியத்துல ஒரு வந்து வீட்டுக்குள்ளார ஒரு படிக்கட்டு போடுறீங்க, வீட்டுக்குள்ளாரையே தெற்கு மத்தியத்துல ஒரு படிக்கட்டு போடுறீங்க, அது கிளாக் வைஸா தான் போடணும். மேற்கு மத்தியத்துல ஒரு ஸ்டேர்கேஸ் போடுறீங்க, வீட்டுக்குள்ளார போடுறீங்க, அது ஏறி போறது கிளாக் வைஸா இருக்கிற மாதிரி. ஆமா, அது வந்து தெற்கு மத்தியத்துல போடும்போது அது கிளாக் வைஸா தான் போட்டாகணும். மேற்கு மத்தியத்துல நீங்க ஒரு ஒரு படிக்கட்டு அமைக்கிறீங்க, வீட்டுக்குள்ளார அமைக்கிறீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸா தான் சுத்தணும், போகணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏறக்கூடிய படியோடைய லேண்டிங் வந்து இன்னொரு வாளோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். நம்ம ஏற இடம் ஒரு வாளோட ஜாயிண்டா இருக்கும். அந்த வாள் தென்மேற்கு பெட்ரூம் உடைய வாளோட ஜாயிண்டாக இருக்கக்கூடாது. என்ன சில பேர் ஏறி போய் மேல ஒரு ரெண்டு பெட்ரூம் போட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் மொட்டை மாடி. அதான் சொல்றேன், அது உங்களுக்கு அது எப்படி சொல்றேன்னா, ஏற லேண்டிங் மட்டும் தான் டச் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க இந்த பக்கம் ஏறி இப்படி திரும்பிக்கலாம், அது டெக்னிக்கலா அங்க பார்த்தா தெரியும். அதான் பொதுவா சொல்றேன், தெற்கு பகுதியில அமைக்கக்கூடிய படிக்கட்டெல்லாம் கிளாக் வைஸா இருந்துக்கணும், மேற்கு பக்கம் அமைக்கக்கூடிய படிக்கட்டெல்லாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸா தான் இருக்கணும். அப்படி இருந்தா இது சரியா அமைஞ்சிரும், சரிங்களா? இது வந்து இப்ப எல்லாரும் பொத்தாம் பொதுவா கிளாக் வைஸா தான் சுத்தணும், கிளாக் வைஸா தான் போடணும்னு சொல்லிட்டு நீங்க பெட்ரூம் அதாவது மாஸ்டர் பெட்ரூம்ல ஏற ஃபிளையிங்க வந்து நீங்க டச் பண்ணி போட்டுட்டாங்கன்னா அவங்க ஒரு தூக்கம் வராது. எப்படி வந்து ஈசானியத்துல வந்து ஒரு படிக்கட்டு இருந்தா என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ அது மாதிரி அவங்களுக்கு தூக்கம் வந்து தூக்கம் வராது. வீடு எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே, எல்லா வாஸ்துபடி கட்டினதுங்க, சூப்பரா இருக்குங்க எல்லாமே. நீங்க வாசம் சொன்னது மாதிரி தான் கட்டிருக்கேன்பாங்க, பார்த்தா இந்த கிளாக் வைஸ் இதுலதான் பிரச்சனை பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுல பொதுவா நிறைய பேருக்கு செடிகள் வைக்கணும்னா பிடிக்கும், நிறைய பெருசு பெருசா வச்சுக்க முடியாது, சின்ன சின்னதா வச்சு வளர்க்கணும். வாஸ்துப்படி நம்ம என்னெல்லாம் செடிகள் வீட்டுல வச்சுக்கலாம், அது வந்து இன்னொரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கறத விட இன்னொரு விஷயம் பாருங்க, துளசி, கற்பூரவள்ளி, சோற்று கற்றாழை, வெற்றிலக்குடி, இது எல்லாமே மருத்துவம் குணமிக்க ஒரு செடிகள், சரிங்களா? இப்ப நம்ம வீட்டுல எல்லாத்துக்கும் கோல்ட் ஆயிடுது, இப்ப என்ன பண்ணுவோம், துளசியை வந்து சுடுதண்ணில போட்டு நம்ம குடிப்போம், அது நம்ம உடம்புல அந்த கோல்டை வந்து சரிப்படுத்தும். கற்பூர வெளிச்செடி அதுதான். அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக்காக நிறைய கற்றாழை வேலை செய்யும், ஒரு புண்ணுக்கு போட்டால் கூட வேலை செய்யும். இது மாதிரி வெற்றிலை கொடியும் அதே போல தான், நம்ம வந்து எப்படி துளசிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அனைத்து தகுதியும் அதுக்கு இருக்குது, வெற்றிலை கொடிக்கு இருக்குது. இது எல்லாம் மருத்துவம் குணமிக்க ஒரு செடிகள், இதெல்லாம் கம்பல்சரி ஒரு வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆமா, ஒரு அவசரத்துக்கு தேவைக்கு, நம்ம வந்து சளி பிடிச்சிருச்சு இல்ல ஏதோ ஒரு தேவைக்கு அது அதெல்லாம் இருந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து இப்ப சொல்றாங்க இந்த தொட்டாசி நீங்க செடி வச்சாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸே அதை வாங்கி வீட்டுல வச்சிருக்காங்க, அந்த அமேசான் அந்த மாதிரி இதுல ஆர்டர் பண்ணி. சோ இது உண்மையிலே வைக்கலாம் அந்த தொட்டாசி நீங்க செடி. இப்ப நான் முன்ன சொன்ன அந்த நாலு செடிக்கும் ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன், மெடிசன் இருக்கு, இதை வச்சுக்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த தொட்டாசி நீங்க செடியால நீங்க என்ன யூஸ் பண்ண முடியும்?
இல்ல அது வந்து ரொம்ப ரேரான செடி, அது வந்து எல்லா இடத்துல இருக்குங்க. எங்க ஊர்ல வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த வரப்புல எல்லாம் நிறைய செடிகள் வரும். அது வந்து வீட்டுக்கு வந்து செல்வ வளத்தை கொண்டு வரும், ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்லயும் இது வந்து இது இது மட்டும் 100% கரெக்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்ன இந்த விஷயம், இந்த செடி வச்சா நீங்க பணம் வரும், நான் கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்லயும் இந்த செடி இருக்கும். ஏன்னா நிறைய பதிவுகள் நம்மளும் வந்து வெளியே தொட்டாச்சு. நீங்க செடி கிடைக்கிறது கஷ்டமா? ஈஸி தானே. இதோ அப்ப அது எல்லா வீட்லயும் வச்சு பணம் நிறைய சம்பாதிப்பாங்கல்ல, ஏன் எல்லாம் கஷ்டப்படுறாங்க? தொட்டாச்சு நீங்க கிடைக்கிறது கஷ்டமான பொருளா இருந்தா நீங்க சொல்லலாம், சஞ்சீவி வேறு மாதிரி ஏதோ கஷ்டமா இருந்தா பரவாயில்ல. தொட்டாச்சினிங்க செடி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். பொதுவா அது வந்து வெளியில வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். அது அதை வீட்டுக்குள்ள வைக்கும் போது அதனுடைய பண ஈர்ப்பு அதிகமா இருக்கும். இதை வளர்க்கறது இல்ல, இதை வளர்த்து பாருங்க நல்லா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் செய்யலாமா? அதுதான் சொல்றல, இது 100% கரெக்டா இருந்தா எல்லாத்து வீட்லயும் வச்சிருவாங்களே. இப்ப இருக்கக்கூடிய நவீன காலத்துல இந்த டிஜிட்டல் உலகத்துல இதெல்லாம் ஒரு வைரலா பரவி இன்னும் வேற லெவல்ல மாறி இருக்கும்ல. எந்த ஒரு செடியும் உங்களுக்கு பண வரவை தராது, நீங்க உழைக்கணும். கண்டிப்பாக உழைப்பு தான் முதலீடு, உழைப்பு தான் முக்கியம். இன்னும் இன்னும் கூட சொல்லுவாங்க, பணத்தை வந்து இந்த பெட்டியில வைக்கிறது, இந்த பெட்டியில வச்சா நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க, இந்த தேக்கு பெட்டியில வைங்க அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. அப்படி வைக்கிற மாதிரி இருந்தா எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களே. ஈஸியான பொருள் தானே அதெல்லாம். நிச்சயமாங்க. சரி, இப்ப வாசலை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு வாசல் இருக்கும், இங்கிருந்து பார்த்தா பின்னாடி தெரியும், ஸ்ட்ரைட்டா கட்டிருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து அந்த பழைய விஷயமே இப்ப திருப்பி அதே மாதிரி கட்டமைப்புகள் வைக்கிறாங்க, அந்த மாதிரி வச்சு கட்டலாமா? இப்போ வந்து அந்த முன் வாசல் பின் வாசல் அப்படிங்கறது நீங்க எங்க அதிகமா பாப்பீங்கன்னா அகரகார இடத்துல பாத்திருப்பீங்க, ஓகேவா? இப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரிசையா வீடு இருக்கும். நம்ம மொத்த அந்த மலேசியால சொன்னோம்ல, ஊர் வால் வந்து ஷேரிங், வால் ஷேரிங் நடந்திருக்கும் சொல்லுவோம், சொல்லிருக்கேன். அது மாதிரிதான் ஒரு வீதியினுடைய தொடக்கத்திலிருந்து ஒரு வீடு ஸ்டார்ட் ஆச்சுன்னா எண்டு வரைக்கும் ஒரு 15 வீடு இருக்கும், அது வால் ஷேரிங் இருக்கும். இந்த வீடுகள்ல ஜன்னல் வைக்க முடியாது. முன் வாசலுக்கு முன்னாடி தான் ஜன்னல் இருக்கும், பக்கவாட்டு ஜன்னல் இருக்காது, சரிங்களா? எந்த ஒரு வீட்லயும் பக்கவாட்டு ஜன்னலும் இருக்கணும், முன் வாசல் ஜன்னலும் இருக்கணும். அதுதான் வந்து காற்றை உள்ள வந்து உள்ள கொண்டு போகும். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வீடுகள்ல வால் ஷேரிங் இல்ல, தனியா தான் கட்டிருக்காங்க. முன்னாடில இருந்து பார்த்தா பின்னாடி வரைக்கும் தெரியும் அந்த கதவு திறந்து இருக்கும் போது. அந்த அமைப்புங்கிறது ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு. என்னைக்குமே ஒரு இது பெரும்பாலும் எங்க கட்டணாங்கிறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன், அகரகார வீதிகளை தான் கட்டிட்டு இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படியே வந்துட்டு இருக்கு. அதான் சொல்றேன், அது ஏன் அவங்க அப்படி கட்டினாங்கிறதுக்கான ரீசன் சொல்றேன் நான். இப்போ ஏன் அப்படி கட்டினாங்க அப்படின்னா, என்றைக்குமே இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த ஒரு அறை இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டோர் மூலமாக ஒரு காற்று உள்ளே வருதுன்னா இந்த காற்று உள்ளே வந்துச்சுன்னா வெளியே போகிறதுக்கு ஒரு எக்ஸிட் போகுது இருக்கணும். அப்போ தான் இந்த காற்று உள்ளே வருதுங்கிறது நல்லா உள்ளே வரும், கிராஷ் வெண்டிலேஷன் வரணும். இப்போ இந்த ஓப்பன் பண்ணாமல் இதை அடைச்சி வச்சிட்டோம்னா இந்த கிராஷ் வெண்டிலேஷன் கிடைக்காது, உள்ளே இருக்கிற ஹீட்டு தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு வீடு இருக்குது, வரிசையாக வீடுகள் இருக்குது, பக்கத்தில் ஜன்னல்கள்லாம் கிடையாது. அப்போ பின்னாடி வாசல் வைத்தால்தான் முன்னாடி காத்து வந்தா உள்ள அப்படியே இழுத்துக்கிட்டு வெளியே கொண்டு போகும், அந்த காற்றோட்டு காற்றின் ஓட்டம் வந்து பின்வாசல்ல வெளியே போகும். அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குளிர்ச்சியான நிலை, கொஞ்சம் காற்றினுடைய சீதோஷ நிலை அவங்க வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் பின்வாசல் வச்சாங்க. ஏன்னா இது ஒரு விஷயம் உண்மை. ஏன்னா அந்த காலத்துல ஜன்னல்லாம் சின்னதா தான் வச்சாங்க, ஜன்னல் இப்பதான் ஆள் உயரத்துக்கு ஜன்னல் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆள் உயரத்துக்கு ஜன்னல் வைக்கலாமா? ஒரு வீட்டுல கதவு ஒரு பக்கம் இருக்கும், அது பெரும்பாலும் வடக்கு சுவர்லயும் கிழக்கு சுவர்லயும் வைக்கும் போது நல்லா இருக்கும். வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம், வடக்கு சுவர்லயும் கிழக்கு சுவர்லயும் வைத்தா நல்லா இருக்கும். நீங்க வந்து அது தெற்கு சுவர் தெற்கு தென்மேற்கு சுவர்கள்ல தென்மேற்கு அறைகள் எல்லாம் அதை கொண்டு போய் வச்சிங்கன்னா அது தவறு தான், அதை வைக்கக்கூட அவ்வளவு பெரிய விண்டோ அங்க தேவையில்லை. வடக்கு கிழக்கு பகுதி இருக்கிறதான் வைக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்குறது கட்டுறது இது ரெண்டுமே ஒரு கனவா தான் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு எல்லாரும் ஜாதகம் பார்ப்பாங்க உடனே, எனக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கா இல்ல நான் வீடு கட்டுற யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. இது உண்மையா? ஜாதகத்துல இருந்தாதான் ஒருத்தரால வீடு கட்டி வீடு வாங்க முடியுமா? நீங்க ஜாதகத்தை வச்சு எல்லாத்தையும் தொடர்பு படுத்தலாம், எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகத்தோட தொடர்பு படுத்தி சொல்லலாம். இப்ப வந்து நான் போய் ஏன் நான் வீடு வாங்கலைன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க, ஏன் வாங்கலன்னு கேட்டா அதுக்கு ரீசன் சொல்லுவாங்க, சரிங்களா? நான் வந்து இது நாள் வரைக்கும் வாஸ்துவில ஜோதிடத்தை கலக்காமல் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட இது வரைக்கும் எந்த கிளைண்ட்ல வேணா போய் கேட்கலாம், யார்ட்டையுமே நான் ஜாதகத்தை தூக்கல, யார்ட்டையும் உங்களுடைய உங்க ஜாதகம் என்ன உங்க ராசின்னு கேட்க மாட்டேன், தேவைப்படல எனக்கு, சரிங்களா? ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தாதான் கிடைக்கும்னா நல்ல நேரம் இருக்குதான்னு எப்படி? ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். ஒருத்தர் வந்து உங்களுக்கு வீடு அமையும்னு சொல்லுவாரு, ஒருத்தர் வீடு அமையாதுன்னு சொல்லுவாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து நம்ம நிலையை எடுத்துக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், 4 இடத்துல சனி இருக்குது, சனி தான் இருக்குது பாவகரன்னு சொல்லுவாங்கல்ல, 4 இடத்துல சனி இருந்தா
பழைய வீடுதான் அமையும், நீங்க வீடு கட்டக்கூடாது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இதைதான் கேட்க வந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க புது வீடு கட்டுவீங்க இல்ல கட்டின வீட்டைதான் வாங்குவீங்க, ரொம்ப பழைய வீட்டைதான் வாங்குவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது எப்படி? ரைட், ஓகே. இப்ப இப்படி சொல்லுவாங்க, ஆக்சுவலி நாலாம் இடத்தில் சனி இருந்தால் பழைய வீடுதான் நீங்க வாங்குவீங்க, இல்லைன்னா வந்து நீங்க இப்ப வீடே கட்ட முடியாது, ரொம்ப தாமதமாகும். ஏன்னா சனி வந்து தாமத கிரகம், பழசு பழைக்கு பழையதுக்கான காரகம் வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாரு. நேற்று ஒரு வாஸ்து பார்க்க ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அவர் வந்து ஒரு பழைய வீடு வாங்குறேன்னு என்ன கேட்டார். சார், நான் பழைய வீடு வாங்குறேன், எனக்கு வந்து வாஸ்து பார்க்க முடியுமான்னு கேட்டார். நான் எடுத்து அப்பாயின்மெண்ட் அப்படி கொடுக்க மாட்டேன். சார், எதுக்கு சார் பழைய வீடு வாங்குறீங்க? நீங்க வந்து ஒரு புது வீடே வீடு வாங்கி கட்டிக்கலாம்ல, பழைய வீடு நான் பாக்குறது இல்ல. ஏன்னா அதுல கண்டிப்பா அவங்க வாஸ்து குறை இருந்ததுனால தானே விற்கிறாங்க. நல்லா இருக்கிறவங்க யார் வீடு விற்கிறாங்க? வாஸ்து குறைந்தால் தானே விற்கிறாங்க அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் எங்கள் ஜாதக ஜோசியர் சொன்னாருங்க அப்படின்னாரு. சார், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்குங்க, வீடு கட்டுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், எங்கள் வீட்டில் வந்து பழைய வீடு தான், நீங்கள் வந்து பார்க்குறீங்களான்னு. சரி, என்ன ஃபீஸ் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தா அந்த வீடு வாஸ்து குறை தவறாக தான் இருக்குது. இப்போ இவங்க சொல்கிறவங்களாம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ பழைய வீடு வாங்கினாலும் வாஸ்துப்படியான வீட்டுக்கு போகணும்னு சொல்லணும். ஒன்று, பத்தாவதுவா நீங்க பழைய வீட்டுக்கு போனாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா அந்த வீடு தப்பா இருந்தா நீ எப்படி அதில் வாழ முடியும் அவங்க? சரி, நேத்து போனதுல ஒரு என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அங்க போய் பார்த்துட்டு தவறுன்னு சொல்லியாச்சு, இந்த வீடு வேண்டாம் சார்னு சொல்லிட்டேன். நான் என்ன கேட்டேன், சார் உங்களுக்கு ஏன் நீங்க லேண்டு வாங்கி வீடு கட்டுறது உங்களுக்கு ஃபினான்சியல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொன்னார். அவர் சொன்னார், சார் எங்கிட்ட இப்ப கூட லேண்டு வாங்கி புது வீடு கட்டுறதுக்கான ஃபினான்சியல் சோர்ஸ் எல்லாம் இருக்கு, நான் பெரிய லோனே எடுக்க தேவையில்லை. சோசியர் சொல்லிட்டார் சார், நான் என்ன பண்றேன் சார் அப்படின்னு கேக்குறாரு. ஜோதிடத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு அவர் அதை தேடி அதை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 3 வருஷமா தேடிட்டு இருக்காரு அவரு. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கலாம். இவர் பழைய வீடு பழைய வீடுன்னு பாக்குற வீடு எல்லாம் வாஸ்து குறை, எல்லா வாசு நிமிடம் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. சார், இது இந்த குறை இருக்குது, இந்த வீடு வேண்டாம், இந்த குறை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பணத்தை வச்சு புது இடத்தையே வாங்கி கட்டிருக்கலாம் இல்ல? நான் சொல்லிட்டேன், நான் கேரண்டி கொடுத்தேன். சார், நீங்க இடம் வாங்குறீங்க, நீங்க 4 சனிதான் இருக்குன்னு சொல்றாங்க, 8 செண்ட் இடம் வாங்குங்க. 8னா சனி, உங்க உங்க பாசையிலேயே நான் வரேன், உங்க பாணியிலேயே ஜோதிடத்தை உடங்குங்க, அதுல வீடு கட்டுங்க. சார், நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்ட்டார். சரி, 4 சனி இருந்தால் உயில் சொத்துல ஒரு சொத்து வாங்குவாங்கன்னு எடுத்து சொல்லலாம். உயில் சொத்துக்கு வந்து காரகம் வந்து சனி தான், சரிங்களா? சரி, இப்ப 4 இருக்க சனியை மட்டும் ஏன் பார்க்கணும்? அதுக்கான அதிபதி ஒரு பாருல, அந்த ராசிக்கு கூட ஒரு அதிபதி இருப்பா, அவர் பலமா நல்ல இடத்துல இருக்காரு, குருவோட செஞ்சுட்டாரு, அது நல்ல வீடு அமையும் இல்ல? இப்படி 9வது எடுத்தவன 4ல சனினா இவங்களுக்கு இப்படிதான் இருக்கும், முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு இடத்துல நீங்க ஜோதிடத்துல நீங்க அவங்கவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் மாற்றி சொல்லுவாங்க. நான் அதுக்காக ஜோதிடத்தை தப்புன்னு சொல்ல, ஜோதிடம் பொய்யே கிடையாது, உண்மைதான். அது பாக்குற அணுகுமுறை தான் மாறிட்டே இருக்கும்.